சைவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப சைவ உணவு கொடு, சைவ உணவு கொடுத்து தேகத்தை சுத்திப்படுத்திக்க, பக்தி செலுத்து, சுத்த தேகத்துக்கு அடைப்படி, சுத்த கொள்கை கடைப்படி. அப்போ உணவில் செய்வோம், உள்ளத்தில் செய்வோம், செய்கிகள் செய்வோம். இப்படி இந்த செய்வத்தை கடைப்பிடிக்கும் போது தான் அப்போ சித்தாந்தமாகும். செய்வ சித்தாந்தம் சொல்லுவோம். சித்தாந்தம் என்பது என்ன? ஆன்மாவை அறிதல், ஆன்மாவுடைய ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ளுதல். ஆன்மா அறிவது என்னென்னு கேட்டான், மூச்சுக்காட்டு அறிவுதல். மூச்சுக்காட்டை அறிந்தால் ஆன்மா அறிவான். ஆன்மாவை மூச்சுக்காட்டை வசப்பட்டால் ஆன்மா வசப்படுதுன்னு அறிவித்தான். ஆன்மா வசப்பட்டால் என்னாகும்? தேக கூட்டம் நீங்கும். தேக கூட்டம் நீங்கினால் மீண்டும் பரவி இருக்காது. இப்பேற்பட்ட வாய்ப்பை மனிதனுக்கு இருந்தும் ஈனதானால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் ஜீவகாரண்யம் இல்லை. உன்னிடம் உண்பது புலால் புலால் ஒன்று கண்ட மக்களுக்கு நச்சுத்தேகம் மேலும் தேகமானது நச்சுத்தேகமாயிடும். சிந்தனை தெளிவு இருக்காது. முன்னமே இருட்டில் கிடக்கிறான் அவன். முன்னமே இருட்டில் கிடக்கிறவனுக்கு மறுபடியும் என்னாகும்? கார்வீரர்கள் வந்து சூழ்ந்துடும். இருளில் இருக்கிறவனுக்கு பொருள் தெரியாமல் போயிடும். இந்த தேகம் உள்ளவர்களுக்கு, காம தேகம் உள்ளவர்களுக்கு உண்மை பொருள் தெரியாமல் போடும். ஒரே செக்கு மாடாட்டம் ஒருத்தர் சுற்றிக்கிட்டே இருப்பான், அதை விட்டு அடுத்தடுத்து போக மாட்டான். செக்கு மாடு மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான். அடுத்த சிந்தனை அவனுக்கு தெளிவான சிந்தனை வராது. அதை பற்றி சிந்தனை அவனுக்கு வேற போட்டு போக மாட்டான். அவன் என்னையா செய்யலாம்னு கேட்டார். அவனுக்கு வேண்டாம், ஒரே செக்கு மாடு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கானே, இல்லறம் என்றும் பந்த பாசம் என்றும் அதிலே உடனே கட்ட கிடக்கிறானே, நல்லா அறுசுவையை நல்லா உண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே. அரிசுவை சாப்பிடக்கூட அர்த்தம் இல்லை. நீங்கள் அப்போ அங்கே நினச்சிடாதீங்க, நான் இப்போ சாப்பிட போகிறேன் அரிசுவை, அதுக்காக அரிசுவை இல்லை. அதுக்காக உப்பை ஒழிப்பதும் ஆசையடி, அண்ணன் ஒரு போதும் உண்பதும் ஆசையடினார். தேக கசடு நீங்கும். தேக அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மூலக்கடல் எந்த மூலக்கடல் தோன்றும் வரையில் உப்பெல்லாம் சாப்பிடணும். மூலக்கடல் தோண்டிட்டால் நான் அந்த அவிக்கிறதுக்கு அரிசுவை சாப்பிட்டாகணும். இது யோகத்தினுடைய சார்ந்து தத்துவம். ஆகவே என்ன செய்வார் யோகிகள், மனிதர்கள், சராசரி மனிதர்கள் என்ன செய்யணும்? பக்தர்கள், இந்த துறையில் வருகின்ற மக்கள் பக்தியை விடக்கூடாது. பாறையில் உயர்ந்தது பக்தி, அதை பற்றின பிறகு உண்டு உரிமை முத்தினார். அப்போ ஞானிகள் வணங்கும் போது அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அடியனுக்கு மரணமில்லா பெருவாழ் வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அடியனுக்கு மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டும், அதுக்கு ஒரு அறிவு பரிபக்க வேண்டும், வைராக்கிய வேண்டும், ஒரு திருப்படியை தினம் உருக்கி தியானிக்க நீயே எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்படி கேட்டு வந்தால் என்ன செய்கிறான்? தேக கசட்டை நீக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? பக்குவம் வந்து விட்டது. தினம் ஆசான் திருமலை தேவனையும் அகத்தீசனையும் பூஜை செய்கிறான். காளைகநாதனையும் போகரையும் கரூர் முனிவரையும் சட்டநாதனையும் சண்டீசனையும் சிவாக்கிரையும் கொங்கண மகரிஷியும் இடகாட்டரையும் கோரக்க மகரிஷியும் ரோமரிஷியும் புஜன மகரிஷியும் துர்வாசரையும் கௌதமரையும் கௌர கலைக்கூட்டு முனிவரையும் கணபதி தாசரையும் இப்படி ஒரு மச்சமுனியையும் மார்க்கண்டையும் சுபருமரிஷியையும் தேரையரையும் ரோமரிஷியும் கமலமுனியையும் மெய்கண்ட தேவனையும் யூகி முனிவையும் பல மகானை அழைக்கிறான். இவரெல்லாம் முற்றுப்பெற்ற முனிவர்கள். என்னையா காரணம்? தேகக்களையும் மற்றவர்கள், மும்மலமற்றவர்கள், பாசமற்றவர்கள், விகாரமற்றவர்கள், வினையற்றவர்கள், தூய்மையானவர்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.